मनुष्य இறைவன கும்பிட்டாதான் வாழ முடியுமா அப்படியா அதன கேள்வி இறைவன அதாவது ஒழுக்கமா ஒரு மனுஷன் இருந்தா ஒரு சுய ஒழுக்கத்தோட ஒருத்தன் வாழ்ந்தாக்க அவனுக்கு இறைவன் தேவைப்படுமா ஒழுக்கமா வாழ முடியாதே நீ வாழ்ந்தாதான் தேவையில்ல மத்தவன் மேல குறை சொல்றது மத்தவன் மேல பொறாமை படுறது மத்தவங்க மேல இது பண்றது அது இல்லாம வாழ்ந்தாலே போதும் தானே அதுதான் அந்த மாதிரி சொல்லாம இருக்க முடியாது குறை பார்க்காம இருக்க முடியாது குற்றம் சொல்லாம வாழ்க்கைன்றது என்ன தெரியுமா நீ ஒரே ஒழுக்கமான காடு மண்ணில தான் போய் வாழணும் மனுஷால கிட்ட தொடர்பு வச்சு கூடாது எதுமே நிர்வக கல்ப சமாதியா வாழக்கூடியது மற்ற விலங்கினங்கள் தான் மனுஷனால அப்படி இருக்க முடியாது மாமா வருவான் மச்சான் வருவான் அக்கா வருவான் அம்மா வருவான் பணம் தேவை இருக்கும் ஒரு கடன் வாங்குறதுக்கும் ஒரு கடன்காரனுக்கு பதில் சொல்லணும் வாழ்வியல் முறையில் கஷ்ட நஷ்டங்கள் இன்ப துன்பம் இருக்கும் நீ எப்படி ஒழுக்கமாக இருக்க முடியும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வருது இல்லையா அப்போது அந்த விஷயத்தை நாம் எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் தான் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ற இவ்வளவுதானா கண்டே இறைவன் ஒன்றும் கொடுக்க மாட்டார் நம்ம தான் கொடுப்போம் நாம முதல்ல ஒரு விஷயத்தை நாம தேடி போறோம் நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா கட்டாயம் நம்ம தான் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கணும் அது உண்மை அதை விட ரொம்ப விஷயம் என்னன்னா அந்த இறைவனை கும்பிட்டா அந்த மனம் ஒடுங்கும் ஏன்னா இறைவன் இல்லாத இந்த உடல் கிடையாது இந்த உயிர் கிடையாது அதான் சொல்லுவார் பாம்பாட்டி சித்தர் ஒரு பாடலை சொல்லுவார் இந்த உடலை பத்தி என்னன்னு இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண இறைந்து மாதமாய் வைத்த சூளை எப்படி இறைந்து மாதமாக தாயோட வைத்து இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண இறைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாயிருப்பினும் இந்த சூளை அரைக்காசுக்காகாதென்று ஆடுப்பாம்பே தெளிந்தாடுப்பாம்பே சிவனடியை கண்டோம் என்று அடுப்பாம்பே இது பார்த்தா பாம்பு பாட்டு மாதிரி இருக்கும் ஆனால் அது இல்லை சித்தருடைய பாம்பாட்டி சித்தர் சொல்கிறாரு இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல இறைவன் இல்லாத என்ன செய்ய முடியும் இறைவன் தான் இந்த உயிரை கொடுக்குறார் உயிர் சக்தி இறைவன் ஆனால் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து செத்த மண்பாண்ட ஓடு இது இதுக்குள்ளே உயிருக்குது இல்லையா அதான் இறைவன் சரி இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சியில் மருத்துவத்துறையில் எல்லாம் வளர்ந்து போச்சு ஒரு தாயினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தையை ஸ்கேன் பண்ணுறான் அந்த குழந்தைக்கு உள்ளே இருக்கக்கூடிய நாடி நரம்புகளை ஸ்கேன் பண்ணுறான் இல்லையா ஏன் அந்த உயிர் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் ஸ்கேன் பண்ண அதை கண்டுபிடிக்கும் பார்ப்போம் அதான் இறைவன் அப்போ இறைவன் இல்லாத என்ன இருக்குது எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்னுள்ளிருந்து இறைவன் கேட்குறான் உன்னுள்ளிருந்து இறைவன் என்னுள்ளிருந்து பேசுகிறான் உன்னுள்ளிருந்து கேட்குறான் ஆக இறைவன் இல்லாத எதுவுமே கிடையாது அதுதான் இடைக்காடர் ஒரு பாடல் சொல்லுவார் ஆசை பற்றி பற்றே பிறப்புண்டாக்கும் தாண்டவ கோணே அதை பற்றாது அறுத்துவிடு தாண்டவ கோணே பற்றே அப்படின்னா ஆசை மறுபிரிய உண்டாக்குமா அது அறுத்துருன்னா நான் எதுவுமே அனுபவிக்கல வாழலை எதுவுமே அனுபவிக்கல மனசு நிறைவாக இல்லை சந்தோஷமாக இல்லை நான் எப்படி ஆசை விட முடியும் எப்படியாவது அதை அனுபவிக்கணும் தான் என்னோட எண்ணங்கள் இருக்குது ஆனால் முடியல அது மட்டும் இல்லை அவித்த வித்து முளையாது தாண்டவ கோணே பக்தி அற்றார்கதி எடையா தாண்டவ கோணே இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா பக்தி தேவையில்லையே ஒழுக்கமாக இருந்தால் போதும் ஒழுக்கம் வராது இது நரப்பிறப்பு மானிட பிறப்பு நீ ஒழுங்காக போவ எதிர்வகிற வண்டி கரெக்டாக வருவானா நீ ஒரு வண்டி தானே ரோட்டில் போகிற எதிர் வண்டி வருவான் சைடில் வண்டி அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா அதனால் இந்த உலக சுற்றி நம்ம வாழ்க்கையை சுற்றி நம்மளை சுற்றி ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியாத எவ்வளோ சக்தி நம்மளை சுற்றி இருக்குது நல்ல சக்தி இருக்குது கெட்ட சக்தி இருக்குது அதெல்லாம் கையாளணும் இல்லையா அதுக்கான அருள் தான் இறை சக்தி இப்போ பார்த்தீங்கன்னா இறைவன் பாருங்க அவித்த வித்து முளையாது தாண்டவ கோணே பக்தி அற்றார் கதியடையார் தாண்டவ கோணே என்ன சொல்கிறாருன்னா அவிச்ச நெல்லோ அவிச்ச விதையோ நீ போட்டால் முளையுமா முளையாது அதுபோல் பக்தி இல்லாதவன் முக்தி அடைய முடியாதுன்றார் இப்போ பக்திக்கும் தெய்வக்கும் எதுவுமே தேவையில்லைன்னா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இப்போ நாம் செய்த சரி ஓகே நம்ம ஒழுக்கத்தை விட்டுடுவோம்
நாங்கள் செய்த பாவம் வந்து நம்மள்ட்ட இருக்கும்போது நமக்கு முத்தி கிடைக்குமா? வாழ்க்கை அப்படினு சொல்லிட்டேன். வாழ்க்கையில பாவ புண்ணியம் அப்படினு ரெண்டு விஷயம். நீ என்னென்னலாம் செய்றியோ அதெல்லாம் உன் கூடவே வரும். எப்படி கூட வரும்? அப்ப அது மேல் பிறப்பு உண்டு, மறுபிறப்பு. மறுபிறப்பு அதான் ஆசை. பத்தே பிறப்பு உண்டாக்கும். என்னடா, இந்த பிறவில உனக்கு கொடுக்கப்பட்ட கர்ம அனுஷ்டானங்களை நீ முழுசா முடிக்கல அப்படின்னா மறுபிறவி வரும். மறுபிறவி உண்டு இல்லன்னா சொல்ல முடியாது. மறுபிறவில உனக்கு என்ன விதிப்பயனோ கர்மாவோ அதை முடிச்சுட்டு முக்தி அடைய வேண்டியதான். முக்தின்றது வேற, சாவுன்றது வேற. ஒரு மனுஷன் உயிர் போனா அது போனோம், அது பேர் சாவு, செத்துட்டான்னு அர்த்தம். முக்தி அப்படின்னா இந்த நமக்கு விதிக்கப்பட்ட கர்மா, நம்ம எடுத்து வந்த கர்மா முழுசா முடிச்சு இறைவனுடைய பாதத்தில் பிறவியில்லா பெரும்பயனை சேர்றது தான் முக்தி. இப்போ ஞான சம்பந்தர் முக்தி அடைஞ்சார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முக்தி அடைஞ்சார், நாவுக்கரசர் முக்தி அடைஞ்சார் இல்லையா? அவங்களாம் யாரு? மகான்கள். இறை வழிபாட்டில் இறைவனை வேண்டி எடுத்து வந்த பிறவி பலனை முடிச்சுட்டு இறைவனுடைய மறுபிறவி இல்லா அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நால்வர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பூத உடலோட கைலாயம் போனார், தெரியுமா? இந்திரன் பயன்படுத்தக்கூடிய வெள்ளானை மீது ஏற்றி அப்படியே கொண்டு போனாங்க. என்னன்னா, அவர் தேவர், இங்கே மனுஷனாக பிறந்தார். என்ன விஷயம்னா, தேவலோகத்தில் ஒரு பெண் மேலே மோகம் கொண்டதுனால சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அவரை மண்ணுலகளை பிறக்க வச்சு இதுக்கப்புற சுகங்களை ஆண்டு அனுபவிச்சு முக்தி அடை செய்யணும்னா, அவர் வந்து தேவ பிறப்பு, அவர் அப்படியே பூத உடலோடு முக்தி அடைஞ்சார், அது பேர் முக்தி. ஞான சம்பந்த பெருமான் நல்லூர் பெருமணத்தில் கர்ப்ப கிரகத்தில் மனக்கோலத்தில் அப்படியே அந்த ஒளியில் போய் மறைஞ்சார், அதோட வரல, 2000 பேர் மறைஞ்சாங்க, அது முக்தி. அதே மாதிரி தான் தில்லையம்பலத்தில் நந்தனார் அக்னி பிரவேசம் செய்து உள்ளே போனார், அப்படியே உள்ளே போய் மறைஞ்சிட்டார், போனவர் வரல, இது முக்தி. இதெல்லாம் மகான்களுடைய விஷயம் முக்தின்றது. ஏதோ நம்ம வாழ்கிற காலத்தில் கொஞ்சம் நஞ்சம் ஏதோ ஏதோ பிச்சைக்கு வந்தவரை பின்னவான்னு சொல்லாத, தாயை பழிக்காத, தன் பிறப்பு நொந்தாத, அண்ணந்தம்பி சொத்து அபகரிக்காத, ஒரு ஒழுக்கமாக வாழ்ந்தேன், நார்மலான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா கட்டாயம் நம்ம ஆன்மா இறைவனடி சேரும், கைலாய பதிவு உண்டு. வாழ்கிற காலத்தை அதை ஏன் ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னு கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. வாழ்க்கையை வாழு. நீ எதுக்கு நான் எங்கே போகிறேன், எப்படி ஆக போகிறேன், என்ன போகிறேன், எதுக்கு அதை ஆராய்ச்சி பண்ணுறேன்? இல்லாத ஒன்றை ஏன் தேடி எடுக்கிற? வரப்போகிறது வரப்போகுது, என்றைக்கு இருந்தாலும் அது வரதான் போகுது. யார் நினச்சாலும் அதை தடுக்க முடியாது. ம்